எல்லோருக்கும் வணக்கம் நண்பா, வெல்கம் டு கோலிவுட் 360. இன்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்க்கறது முன்னாடி மறக்காமல் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்ம கார்த்தி நடிப்பில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ரிலீஸ் ஆன படம் தான் பொன்னியன் செல்வன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறுமன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் படமாக ஒரு ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னியன் செல்வன் அப்படின்ற படத்தில் வந்து முக்கியமான இடத்துல வந்து கார்த்தி வந்து நடிச்சிருந்தார். இந்த படம் பார்த்தீங்கன்னா பட்டை தொட்டி எல்லாமே பட்டையை கிளப்பிட்டு ஓடிட்டுருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இவரோட நடிப்பில் அக்டோபர் 21, அதாவது தீபாவளி சார்பாக ரிலீஸ் அவரோட படம் தான் சர்தார். இந்த சர்தார் படத்தை வந்து எடுத்திருக்கிறவன் நம்ம பிஎஸ் மித்ரன். இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இரும்பு திரை அப்படின்ற படத்தை வந்து எடுத்து மிகப்பெரிய ஃபேமஸ் ஆனவர். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்தியோட சேர்ந்து எடுத்திருக்காரு. இந்த படத்தோடைய டீசர் வந்தப்போ பார்த்தீங்கன்னா என்ன விமர்சனங்கள் இருந்துச்சுன்னா இந்த படம் கோப்ரா படத்தோட சாயலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்குது. ஏன்னா இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து பல கெட்டப்பில் வந்து நடிச்சிருக்காரு. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்தார் படத்தோட படப்பிடிப்பு முடிந்து தயாரிப்பு பணிகள் வந்து தற்போது தீவிரமாக தான் நடைபெற்று வரதான் வந்து தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா சர்தார் படம் வரைக்கும் தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஏறுமயிலேறி அப்படின்ற பாட்டு கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே ஹிட் அடிச்சிச்சு. அந்த பாட்டு கூட பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியை தான் பாடியிருந்தார். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் அவங்க தான் வந்து தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இசையமைப்பாளர் யாருன்னா நம்ம ஜிவி பிரகாஷ்குமார். இவரோட இசையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு. கூட பார்த்தீங்கன்னா சர்தார் படத்தில் கார்த்திக் ஜோடியாக ராஷி கண்ணாவும் ரஜிஷா விஜயும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய சேட்டலைட் உரிமையை வந்து நம்ம கலைஞர் டிவி அவர்கள் தான் வாங்கியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட தமிழக ரிலீஸ் உரிமையை யார் வாங்கியிருக்காருன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயின் மூவிஸ் அவர் தான் வந்து வாங்கியிருக்காரு. அதுபடி பார்த்தீங்கன்னா தீபாவளி முன்னிட்டு அக்டோபர் 21 வந்து திரையாளர்களை வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக படக்குழு நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா சர்தார் படத்தோட டீசர் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சர்தார் படத்தோடைய ட்ரெய்லர் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே வந்து ஒரு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. அது பக்கம் அதுபடி பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டரில் வந்து கார்த்தி வந்து தாடியோட சிலுவை அணிஞ்சு இடது பக்கம் வந்து இருள் சூழ்ந்து வலது பக்கம் வந்து வெளிச்சம் பாய்ந்து இருக்கிறதுனால இது வந்து நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும், டீசர் அளவுக்கு வந்து இருக்காது, ட்ரெய்லர் வந்து நிச்சயமாக வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுது. எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6 மணிக்குள்ளே வந்து ட்ரெய்லர் வந்துடும். அப்போ பார்த்துட்டு வந்து நம்ம ட்ரெய்லர் ரிவ்யூ போடுவோம். ரிவ்யூ போட்டதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த படம் எப்படி இருக்குன்னு. நீங்கள் மறக்காமல் சர்தார் படத்துக்கு எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.